Welcome back to my class, children. Today we are going to see law of demand, is an important concept in economics. Law of demand. Actually, you know the meaning for the word demand. What it means? Demand. Okay, whatever the products, if it is not getting easier, we call it as those products are demandable products. In the demandable products. But in economics, demand is nothing but desire to buy.

டூ வீலர் வாங்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு வச்சுக்குவேன் ஆசையாக இருக்குது தட் இஸ் டிசையர் டு பை வில்லிங்னஸ் டு பை ஓகே இப்போ வாங்கலாமா வாங்கக்கூடாது இல்லையா எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் நமக்கு வந்து லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளால் வாங்க முடியும் வில்லிங்னஸ் டு பை அண்ட் எபிலிட்டி டு பே ஓகே உனக்கு ஆசையும் இருக்குது வாங்கிக்கலான்ற வில்லிங்னஸும் இருக்குது ஆனால் அதை பே பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கா தட் இஸ் கால்ட் எபிலிட்டி டு பே இப்போ நீ வேலைக்கு போயிடுற அப்போ வாங்கலான்னு நினைக்கிறேன் டிசையர் டு பை willingness to buy அந்த சமயத்தில் வேலைக்கு போகும்போது able ஏபிள் டு பே எபிலிட்டி டு பே are ஹேவிங் அட் ability டு பே பட் you are நாட் having வில்லிங்னஸ் to பை இப்போ வேண்டாம்ண்டா இனி அடுத்த மாதத்தில் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க அப்போ வாங்கிக்கலாம் அப்போ அந்த வில்லிங்னஸ்ஸும் இருக்கணும் அப்போ அந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் கால்ட் அஸ் demand இன் எக்கனாமிக்ஸ் டிசையர் டு பை ஆசை இருக்கணும் வில்லிங்னஸ் டு பை அதை இப்போ வாங்கலாங்கிற அந்த வில்லிங்னஸ் இருக்கணும் அண்ட் எபிலிட்டி டு பே நீ உன்னால் இப்போ பே பண்ண முடியுங்கிற அதுவும் இருக்கணும் எபிலிட்டி டு பே ஸோ தீஸ் த்ரீ திங்ஸ் கான்ஸ்டியூட்ஸ் டிமேண்ட் நெக்ஸ்ட் வில் சி த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டிமேண்ட் ப்ரைஸ் டைம் மார்க்கெட் அமௌண்ட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்வேஸ் டிமாண்ட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ் அண்ட் டைம் டைம் எந்த டைமில் அந்த ப்ராடக்ட் டிமாண்டு தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சென்ட் இட் இப்போ ஒரு மேங்கோஸை எடுத்துப்போம் மேங்கோஸ் வந்து மா அந்த சீசன் டைமில் வந்து பார்த்தோன்னா டே பை டே அதோட ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கப்ப டைம் இம்பார்ட்டண்ட் ஒன் அதே அந்த சீசன் முடியும் போது பார்த்தோன்னா இன்னுமே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகப்போ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் அண்ட் மார்க்கெட் So demand is always related to the market the ni demanding mode or customers buyers sellers vino you know. so, market is essential amount okay amount is an important one and we'll write this demand function as D is a function of price so demand is a function of price law of demand actually this law of demand was first stated by augustine Cournot in 1838. அகஸ்டின்ங்கிறவரு தான் எயிட்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஸ்டேட் பண்ணார் பட் ரீடிஃபைன்ட் அண்ட் எலாபரேட்டட் பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் தான் இந்த தியரியை ரீடிஃபைன் பண்ணி ஆல்டர் பண்ணார் ஓகே ஸோ திஸ் தியரி லா ஆஃப் டிமாண்ட்னா என்ன டிமாண்டுக்கு இந்த மூணு சொன்னங்கன்னா டிசையர் வில்லிங் எபிலிட்டி டிமாண்ட்னா என்னென்னா டிமாண்ட் இன்க்ரீசஸ் ஃபார் அ ஃபால் இன் ப்ரைஸ் அண்ட் வாய்ஸ் வேர்ஸா

ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஒரே ப்ரைஸ் இங்கே காட்டுது அந்த கன்சியூமர் சர்ப்ளஸ்ஸில் பார்த்தா டூ டூன்னு ப்ரைஸ் காட்டுச்சு இங்கே அப்படி கிடையாது டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படி எடுத்திருக்கோம் டிமாண்ட் ஃபைவ் ருபீஸாக இருக்குது நான் ஒரு பொருள் நம்ம எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறோம் ஒரே ஒன்று தான் வாங்குகிறோம் அதே பொருள் ஃபோர் ருப்பியை கொஞ்சம் குறையும் போது டிமாண்ட் அதிகப்படுத்திக்கிறோம் அதே ஃபைவ் ருபி ப்ராடக்ட் ஒன் ருபி வரும்போது டிமாண்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் திஸ் தேரிஸ் தட் இஸ் வாட் தே ஹவ் கிவன் ஹியர் ப்ரைஸ் இன்க்ரீஸஸ் அங்கே அந்த மீனிங்கில் சொல்லியிருந்தான் ப்ரைஸ் டிக்ரீசஸ் இப்போ ப்ரைஸ் டிக்ரீசஸ் குவான்டிட்டி டிமாண்டட் என்னாச்சு ஆச்சு இன்க்ரீஸஸ் அண்ட் ஒய்ஸிவர்ஸாக இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்போ இது என்ன ஆகும் குறைஞ்சி போயிடும் ஓகே அதான் இங்கே கொடுத்துருக்காங்க டேப்லர் காலம் டயக்ராம் பார்ப்போம் எக்ஸ் ஆக்சஸ் வி ஆர் மெஷரிங் டிமாண்ட் ஒய் ஆக்சஸ் வி ஆர் மெஷரிங் ப்ரைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீல் டேக் ஒன்லி திஸ் த்ரீ ஓகே த்ரீ அண்ட் த்ரீ இப்போது ப்ரைஸ் வந்து த்ரீ ருப்பீஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோக்கண்ணா நம்ம எவ்வளோ டிமேண்ட் பண்ணுறோம் த்ரீ ருபீஸ் இப்போ மேங்கோ வந்து மூணு ரூபா தான் அப்படின்னா நம்ம எவ்வளோ டிமேண்ட் பண்ணுறோன்னா ஒரு த்ரீ கேஜிஸ் டிமேண்ட் பண்ணுறோம் ஓகேவா இது பேசிக் ஞாபகம் வச்சுக்கோ த்ரீ ருபீஸ்னால் நம்ம மூணு கிலோ மேங்கோஸ் வந்து டிமேண்ட் பண்ணுறோம் இஃப் ப்ரைஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் த்ரீ டு டூ ருபீஸ் ஆர் த்ரீ டு ஒன் ருபீஸ் மூணு ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதே மூணு கிலோ தான் வாங்குவோமா ஜாஸ்தி வாங்குவோமா அப்போது ப்ரைஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் த்ரீ டு ஒன் த குவாண்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் த்ரீ டு ஃபைவ் ஆன் தி அதர் ஹேண்ட் லேட்டர் சீசன் முடிய போகுது த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீஸஸ் ஃப்ரம் த்ரீ டு ஃபைவ் என்னாகும் ப்ரைஸ் மூணு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதே வாங்குவோமா வாங்க மாட்டோம் சீசன் டைமில் நிறையா சாப்பிட்டோம்ல அப்படின்ட்டு So, the quantity demanded decreases from 3 to 1 rupees. Are you clear? Yes. So, if price increases, the quantity demanded decreases. On the other hand, price decreases, the quantity demanded increases. That's it, children. Okay. And actually, whether a market uh, consists of only a single commodity or a single consumer, no we are having a numerous consumer for a same product ipa mangoes nu no, sonna no, adukku namba mattum dhaan consumer kedaiyad nariya consumers irupanga if we add all the consumers various consumers demand in the market we will get market demand ஓகேவா இது இண்டிவிஜுவல் டிமாண்ட் இங்கே பார்த்தது இது மார்க்கெட் டிமாண்ட் மார்க்கெட்டில் ஒரே ஒரு consumer மட்டும் கிடையாது நிறைய கன்சியூமர்ஸ் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு இருப்பாங்க அப்போ இவங்களுடைய டிமாண்டெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் மார்க்கெட் டிமாண்ட்க்கு ஓகேவா ஸோ மார்க்கெட் பாரு த்ரீ ருபி ப்ரைஸில் வந்து இவங்க ஏ கன்சியூமருங்கிறவர் சிக்ஸ் கன்சியூம் பண்ணுறாரு அதே த்ரீ ருபீஸில் ரெண்டாவது ஆள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க எட்டு கிலோ வாங்குறாங்க அதே மூணாவது ஆள் மூன்று ரூபா விலையில் என்ன பண்ணிடுறாங்க அதே எயிட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வாங்குறாங்க இது மூணையும் ஆட் பண்ணால் வில் கெட் மார்க்கெட் டிமாண்ட்க்கு ப்ரைஸ் த்ரீ ஒன் கொடுத்துருக்காங்க ஓகேவா தானே ஸோ டிமேண்ட் இஸ் நத்திங் பட் டிசையர் டு பை எபிலிட்டி வில்லிங்னஸ் டு பை எபிலிட்டி டு பே லா ஆஃப் டிமேண்ட் ஸ்டேட்ஸ் தட் டிமேண்ட் இன்க்ரீசஸ் ஃபால் இன் ப்ரைஸ் டிமேண்ட் டிக்ரீசஸ் வித் அ ரைஸ் இன் ப்ரைஸ் இன்கம் டேப்லர் காலம் ஷெட்யூல் தேங்க் யூ சில்ட்ரன்